இந்த வீடியோட நோக்கம் மாணவர்கள் மத்தியில தன்னம்பிக்கையை கொண்டு வந்து சேர்க்கறது மட்டும்தான். என்னோட திறமையை யாரும் வளர்த்து விட்டதா எனக்கு தோணல, என்னோட திறமையை நானா தான் வளர்த்துக்கிட்டேன். எனக்குள்ள நான் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என்னால எதையும் சாதிக்க முடியும், என்னால எதையும் செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் துணிச்சல் எனக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் இந்த இடத்துல நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லுவேன். இது மட்டுமே வாழ்க்கை இல்லையா? என்னையா பெரிய நீட்டு, நீட்டுக்காக மட்டும்தான் நீ பிறந்தையா? நீட்டை தாண்டி பல விஷயம் இருக்கு இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு. இந்த உலகத்தையும் ஜெயிக்க பிறந்தவ நீ. நீ பிறந்த கதை தெரியுமா உனக்கு? நீ எப்படி பிறந்த? உன் அம்மா கிட்ட இருந்து வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த தெரியுமா? இந்த மாதிரி தொடர்ச்சியா எதிர்மறை எண்ணங்களை மாணவர்கள் மனசுல விதைக்காம நேர்மறையான மாபெரும் தலைவனா கூட நீ மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத சில்லி அட்வைஸ் கொடுக்கறத முதல்ல நிறுத்துங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் நம்ம இருந்த காலகட்டம் மாதிரி இல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வாழ்வியல சொல்லி கொடுக்க நம்ம மறந்துட்டோம். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களோட அப்பாவையும் அம்மாவையும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோட நோக்கம் மாணவர்கள் மத்தியில தன்னம்பிக்கையை கொண்டு வந்து சேர்க்கறது மட்டும்தான். நேத்திக்கு ஒரு துயரமான நிகழ்வு. ஜோதிஸ்ரீ துர்கா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு நீட் அப்படின்ற ஒரு மருத்துவ நுழைவுத் தேர்வை எதிர்கொள்ள முடியாம தற்கொலை செஞ்சு இறந்து போறான். அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு சாயந்தரமும் ஒரு சிறுவன் ஆதித்யா தருமபுரியில இறந்து போறான். இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த தொடர் மரணங்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? இந்த நீட்டு தேவையா இல்லையா? இந்த சமூகம் எந்த மாதிரியான மனநிலையை மாணவர்கள் மேல புகுத்துது? பெற்றோர்கள் எந்த மாதிரியான தங்களோட கனவுகளை மாணவர்கள்ட்ட வந்துட்டு இந்த புகுத்தி அவங்கள வந்துட்டு இந்த ப்ரெஷர்ல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க? இதையெல்லாம் பேசாம மாணவர்கள்ட்ட நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த வீடியோட நோக்கம். முதல்ல நான் பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்றேன். இது மாதிரி ரெண்டு இறப்புகள் நடந்துருச்சு ஏற்கனவே. ஒரு சில இறப்புகள் நடந்து தொடர்ச்சியாக இந்த இறப்புகள் இருக்கிற நேரத்தில் நாளைக்கு எதுவாக இருந்தாலும் நீட் எக்ஸாம் நடக்க தான் போகுது. நாளைக்கு எல்லாரும் போய் நீட் எக்ஸாம் எழுத தான் போகிறாங்க. நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பேசுங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீட் எக்ஸாம் எழுதாமல் ஒழுங்காக எழுதாமல் இருக்கலாம், இல்லை அதோட ரிசல்ட் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில நாட்களில் வருது. அதனால இந்த மாதிரி மனம் உடஞ்சி போயிருக்காங்களா அப்படின்றத அவங்கள்ட்ட பேசி தயவு செஞ்சு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த சைக்கலாஜிக்கலாக சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க இந்த மனநிலை இருக்கவங்க நிறைய விஷயங்களை வந்துட்டு குறியீடுகளாக சொல்லுவா உணர்த்துவாங்களாம். அதாவது வந்துட்டு அதிகப்படியான கோபத்தை வந்து காட்டுறது, இல்லை ரொம்ப ஆழமான அமைதியில் இருக்கிறது, ரொம்ப சோகமாக தெரிஞ்சுக்கிறது, யாரு கூடயும் பேசாமல் தன்னோட ரூமில் தனிமையாக இருக்கிறது, இந்த ஹெட்ஃபோன் மொபைலை போட்டுக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்குது, இந்த மாதிரியான சின்ன சின்ன அறிகுறிகள் அவங்களுக்கு வந்துட்டு தெரியும் உங்கள்கிட்ட. அந்த மாதிரி சூழ்நிலையை வந்துட்டு மாணவர்கள்ட்டருந்து தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. அவங்கள தனியாக ரூமில் விடுறதையோ இல்லை தனியாக வந்துட்டு அந்த பல நேரங்கள் அமைதியாக இருக்கிறதையோ தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. அவங்களோட பேசுங்க. அவங்கள்ட்ட பேசி இது மட்டுமே வாழ்க்கை இல்லையா? என்னையா பெரிய நீட்டு, நீட்டுக்காக மட்டும்தான் நீ பிறந்தையா? நீட்டை தாண்டி பல விஷயம் இருக்கு இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு. இந்த உலகத்தையும் ஜெயிக்க பிறந்தவ நீ. நீ பிறந்த கதை தெரியுமா உனக்கு? நீ எப்படி பிறந்த? உன் அம்மா கிட்ட இருந்து வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த தெரியுமா? நீ எத்தனை நாட்களா எந்த மாதிரியான வழிகளை அனுபவிச்சு வந்திருக்க தெரியுமா? இதையெல்லாம் தாண்டி வந்த உனக்கு நீட்டு ஒண்ணுமே இல்லையா? நீட்டு போனா போயிட்டு போகுது, அடுத்த படிநிலைக்கு உன்னால வர முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையை உங்களோட பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுங்க. தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகள் வந்துட்டு தொய்வடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொய்வடையும் போது தவறான எண்ணங்கள், தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு உங்க பிள்ளையோட சேர்ந்தே பயணிங்க. பிள்ளைகளுக்கு தைரியமான தன்னம்பிக்கை கொடுக்குற அப்பாவா அம்மாவா இருங்க. அவங்களோட சோகத்தையும் அவங்களோட கஷ்டத்தையும் அவங்களோட எதிர்பார்ப்பையும் அவங்களோட திணிக்காதீங்க. பிள்ளைகளை வந்துட்டு உங்களோட நண்பனா வழிநடத்தி போங்க. அவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனைகளை பேசி களைய முயற்சி பண்ணுங்க. நான் சொன்ன அந்த அறிகுறிகள்லாம் அப்படி சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட தொடர்ச்சியா டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க தனிமையில இருக்க விட்டுறாதீங்க. இது நான் பேரண்ட்ஸ் வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள். ரெண்டாவது இந்த சமூக ஊடகங்கள்ட்ட, சமூக ஊடகங்கள் தொடர்ச்சியா நேத்தில இருந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இந்த மாதிரி வந்துட்டு நீட் எக்ஸாம் வந்து எதிர்கொள்ள முடியாம இந்த ஒரு சிறுமி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி 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 டெலிகாஸ்ட் பண்ணியே, அந்த இறப்போட தொடர்ச்சியா தான் இன்னைக்கு இறந்து போன ஆதித்யாவோட மரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ச்சியா எதிர்மறை எண்ணங்களை மாணவர்கள் மனசுல விதைக்காம நேர்மறையான எண்ணங்களை விதைங்க. நீட் எக்ஸாம் நீட்டனே போனா அடுத்தது எவ்வளவோ பாராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் இருக்கு, அதுக்கப்புறம் தாண்டி நிறைய விஷயங்கள் இங்க செய்ய வேண்டியது இருக்கு. இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு செய்ய வேண்டிய மாபெரும் தலைவனா கூட நீ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீட்டு மாதிரியான பல கொடுமைகள் இன்னைக்கு மக்கள் மேல திணிச்சிட்டு இருக்கிற நேரத்துல நீ ஒரு தலைவனா இந்த நாட்டை வழிநடத்துறதுக்கு, இந்த மக்களை வழிநடத்துறதுக்கான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. நீ வந்து கையில எடுத்து இந்த மக்களுக்கான நல்ல திசை அப்படின்னு ஊடகங்கள் எல்லாருமே நேர்மறையான எண்ணங்களை தயவு செஞ்சு இந்த மாணவர்கள் மனசுல கொண்டு போய் நிறுத்துங்க. மூணாவது இந்த சமுதாயத்தில் சொல்றது, பெரியப்பா பையன் டாக்டர் ஆகிட்டா, நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு டாக்டர் ஆயிரு, உங்க அப்பா கஷ்டப்பட்டு எவ்வளவு காசு செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சிருக்கான் தெரியுமா, உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு உன்னை வந்து படிக்க சொல்றா தெரியுமா, நீ ஏந்த வேஸ்ட் பண்ணிடாத, எப்படியாவது அவங்களை வந்துட்டு தலைகுனியை விடாம படிக்க வையே. இந்த மாதிரி தேவையில்லாத சில்லி அட்வைஸை கொடுக்கறத முதல்ல நிறுத்துங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம இருந்த காலகட்டம் மாதிரி இல்லை, அவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க.
ஆனா இந்த இடத்துல வாழ்வியல சொல்லி கொடுக்க நம்ம மறந்துட்டோம், செல்ஃப் கான்பிடென்ஸை தவற விட்டுருக்காங்க. ஒரு விஷயம் நமக்கு கைக்குள்ள கிடைக்கல அப்படின்னா, ஐயோ அதுதான் நம்ம வாழ்க்கை, அதை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லாம போச்சு அப்படின்ற மனநிலைக்குள்ள இந்த சொசைட்டி நம்மளை தள்ள பாக்குது. மாணவர்களே, அந்த மாதிரியான எண்ணத்தை தூக்கி எறிங்க. இங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த உலகத்தையே ஜெயிக்கிற பல பேர் வந்து படிக்காதவங்க தான். படிக்காம நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அப்படியே படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சா உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. அதையும் தாண்டி விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்துட்டு நான் நம்மளும் நம்மளும் சொல்ல, பட் நம்மளோட வந்துட்டு நம்மளை வந்து சைக்கலாஜிக்கலா வந்து நம்மளை வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அதையும் நீங்க கையில் எடுக்கலாம். அடுத்து மூணாவது, உங்ககிட்ட நேரடியா நான் வைக்கிற ஒரு மிகப்பெரிய குறிக்கோள், வேண்டுகோள். இந்த வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு நிமிஷம் இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களோட அப்பாவையும் அம்மாவையும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்களோட உலகமே அவங்க தான், அவங்களோட உலகமே நீங்க தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உங்களை இழந்துட்டு அவங்களால வாழ முடியுமா? சப்போஸ் ஒரு சூழ்நிலையில நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வச்சாங்க, இந்த மாதிரி வந்து நீட்ல எக்ஸாம்ல பாஸ் ஆகாம போயிட்டா, நம்ம டாக்டர் ஆகாம போயிட்டா, இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட தாங்கிக்க முடியுமா? அவங்க தலைகுனியத்துக்கு நம்ம ஒரு காரணமா ஆயிட மாட்டோமா? கஷ்டப்பட்டு பல லட்சங்களை கடன் வாங்கி நம்ம கோர்ஸ் இந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு பயிற்சியை வந்து ஒரு அறிவுபூர்வமான திறனறிவு எக்ஸாமா இல்லாம ஒரு பயிற்சியா தான் இருக்கு. நீ சரியா பயிற்சி பண்ணா பாஸ் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு இந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் உருவாக்கி நிறைய புற்றுச்சல் மாதிரி உங்களோட பணத்தை எல்லாம் பிடுங்கி உங்க அப்பா அம்மாவை வந்துட்டு எப்படியாவது நம்ம பிள்ளை டாக்டர் ஆக்கின்ற சூழ்நிலையில தள்ளி இன்னைக்கு சொசைட்டிக்காகவே படிக்க வச்சு, இன்னைக்கு சொசைட்டிக்காகவே உங்க மண்டையில திணிக்கப்பட்ட பல விஷயங்களை இன்னைக்கு சொசைட்டிக்காகவே அணுகி நீங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு மன உளைச்சல மன அழுத்தத்துல இருக்கீங்க. நீங்க இந்த உளவியல் ரீதியான விஷயங்கள்ல இருந்து வெளியே வாங்க. இதை தாண்டி பெரிய உலகம் இருக்கு. இங்க வந்துட்டு இது ஒரு நீட் அப்படின்றது ஒரு சின்ன சவால். இந்த சவாலை தூக்கி போடுங்க. சப்போஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்க இல்ல தோத்துட்டீங்க, இது ரெண்டையுமே பாசிட்டிவா வந்துட்டு எடுத்துக்க பழகுங்க. அடுத்த லெவலுக்கு, அடுத்த படிநிலைக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் எடுத்துக்கோங்க. நாலேஜ் வந்து படிக்கும்போது நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா, சின்ன வயசுல வந்துட்டு ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்றது அவனோட லட்சியமா இருக்கும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு அப்ளிகேஷன் போடுவான். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு அப்ளிகேஷன் போடும்போதே பிஎஸ்சி பாட்டனிக்கு அப்ளிகேஷன் போடுவான். இது வேற ஒருத்தன் போடல, நான் போட்டது. அதனால சொல்றேன், எனக்கு பிஎஸ்சி பாட்டனி கிடைச்சுன்னா பிஎஸ்சி பாட்டனிலே சேர்ந்தேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிடைச்சதுனா கெமிஸ்ட்ரி சேர்ந்துருக்கும். கெமிஸ்ட்ரி வந்தாலும் நம்ம ஜெயின் பண்ணிக்கலாம், இன்டர்ஜென் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணேன். பட் கிடைக்கல, அதுக்கப்புறம் பிஎஸ்சி பாட்டனி கண்டிப்பா பண்ணேன். இந்த மாதிரி அடுத்த படிநிலைக்கு நம்மளால நம்மளை நகர்த்தி கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மனதைரியம் உங்ககிட்ட உருவாகணும். ஒரு பெரிய ஆளுமைகிட்ட ஒரு இன்டர்வியூ பண்றாங்க, அந்த ஆளுமைகிட்ட கேட்ட ஒரு விஷயம், இந்த மாதிரி நீங்க வந்து இவ்வளவு திறமையா இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு நாட்டை ஆள்ற அளவுக்கு வந்துட்டு இவ்வளவு திறமையா வந்து வந்திருக்கீங்களே, இதுக்கெல்லாம் யாரு காரணம், உங்க திறமையை யார் வளர்த்து விட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட திறமையை யாரும் வளர்த்து விட்டதா எனக்கு தோணல, என்னோட திறமையை நானா தான் வளர்த்துக்கிட்டேன், எனக்குள்ள நான் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்துச்சு, என்னால எதையும் சாதிக்க முடியும், என்னால எதையும் செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் துணிச்சல் எனக்குள்ள இருந்துச்சு, அதனாலதான் இந்த இடத்துல நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம எல்லாருமே மிகப்பெரிய சக்தி. இந்த மிகப்பெரிய சக்தியை தயவு செஞ்சு வீணடிக்காதீங்க. உங்களால இந்த நாட்டோட மாற்றங்களே உருவாகலாம். இந்த நாட்டுல பல பேர் நல்லா இருக்கலாம். மக்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்க முன்னெடுத்து கொண்டு போகலாம். வெறும் நீட்டு மட்டுமே ஒரு எக்ஸாம், இந்த ஒரு எக்ஸாம் மட்டுமே உங்க வாழ்க்கையை தீர்மானிச்சிடாது. நீங்க வெறும் நீட்டுக்காக பிறக்கல, இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கீங்க அப்படின்றத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இவ்வளவு வேகமா நான் பேசுறதுக்கு காரணம், இன்னொரு நிகழ்வு இந்த இடத்துல நடந்துடக்கூடாது. தைரியமா இருங்க, எல்லாராலையும் சாதிக்க முடியும். இங்க பல பேர் நான் மறுபடியும் சொல்றேன், சாதிச்சவங்க யாருமே ஒரு டாக்டர், இந்த மாயையை முதல்ல தூக்கி எறிங்க. டாக்டரா இருந்தா மட்டும் ஒரு ஒரு சொசைட்டில ஒரு பெரிய அந்தஸ்து, டாக்டர் வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய மரியாதை கொடுக்குற படிப்பு, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறத நிறுத்துங்க. உங்களால சாதிக்க முடியும். எந்த துறையா இருந்தாலும் அந்த தொழில வந்துட்டு செழிப்பா இருக்கணும், இந்த தொழில வந்துட்டு சிறந்து விளங்கணும்னு நினைங்க. முயற்சிகளை மேற்கொள்ளுங்க, நிச்சயமா ஒரு நாள் வெற்றி அடைய முடியும். அதை விட்டுட்டு தவறான முடிவுகளுக்கு எதுக்கும் போயிடாதீங்க. இந்த சொசைட்டி நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாலமா இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பாசிட்டிவான எண்ணங்களை மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. மாணவர்களே, நாளைக்கு என்னவா இருந்தாலும் நாளைக்கு காலையில் நீட் எக்ஸாம் எழுத போறீங்க, நிச்சயமா நீங்க எல்லாம் நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட எக்ஸாம் போய் எழுதுங்க. உங்களோட மனக்குழப்பத்தையும் பயக்கத்தையும் தூக்கி வெளியே வீசுங்க. நிச்சயமா நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். இந்த உலகம் உங்களை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு, உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு தவறான முடிவுக்கும் யோசிக்க கூட செய்யாதீங்க. நிச்சயமா இந்த தேசத்தை உங்களால ஆள முடியும். வெறும் டாக்டர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் அப்படின்றது மீண்டும் போனால் ஒரு 70,000 80,000 சம்பாதிக்க முடியும் நினைக்கிறேன், 60,000-70,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னா. அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், நீங்க கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், வெறும் மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான், பிஎஸ்சி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான், இன்னைக்கு 2 லட்சம் 3 லட்சம் சாதாரணமாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் அப்படின்றது பெரிய ப்ரொஃபஷன், பெரிய சம்பாதியத்தை கொடுக்குறது, பெரிய சொசைட்டியில் ஒரு இமேஜ் கொடுக்குறதுலாம் நீங்கள் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு டாக்டர் அப்படின்றதும் சாதாரண விஷயம் ஆகியாச்சு. இந்த நீட் எக்ஸாம் இதுக்கான தீர்வுகள் எல்லாமே நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த மக்களுக்காக நீங்களே கூட தொடர்ந்து இந்த இடத்துல களத்தில் இறங்கி போராடுறதுக்காக ஒரு மிகப்பெரிய தலைவனாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. தயவு செஞ்சு எல்லாத்தையுமே நேர்மறை என்னங்களோட பாசிட்டிவோட பாருங்கள்.
எதையுமே எதிர்மறை எண்ணங்களோடு அணுகிடாதீங்க. எதிர்மறை எண்ணங்கள் எப்பவுமே வந்துட்டு உங்களை வலுவிழக்க மட்டுமே செய்யும், நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உங்களை தூக்கி நிறுத்தும், உயர்த்தி பிடிக்கும், உங்களை உறுதியாக வச்சிருக்கும். தயவு செஞ்சு நேர்மறை எண்ணங்களோட பயணிங்க. தேங்க்யூ.